உலகத்தில் எனக்கு மட்டும் ஏன்பா இவ்வளோ பிரச்சனை, எது நடந்தாலும் எனக்கு இப்படியே நடக்குதுன்னு கொஞ்சம் பேர் நினைப்பாங்க. இப்படித்தான் ஒரு பொண்ணு அவங்க அப்பாகிட்ட எது நடந்தாலும் இப்படியே நடக்குதுப்பா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படி சொல்லிகிட்டே இருந்தது. அவங்க அப்பா என்ன பண்ணார், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனார். அடுப்பு, மூணு அடுப்பு அவங்க வீட்டில் கேஸ் ஸ்டவ் இருக்குது, மூணு பாத்திரத்தில் சமமான பாத்திரம் எடுத்தார், மூணுலேயும் சமமான தண்ணியை ஊற்றினார். ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு போட்டார், ஒரு பாத்திரத்தில் முட்டையை போட்டார், இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்கும் போது காபி பிடிப்பட்டார். மூணையும் கொஞ்சம் நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே அணைச்சிட்டு மகளை கூப்பிட்டு எட்டிப்பார் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்து என்னப்பா உருளைக்கிழங்கு வந்திருக்கு, முட்டை வந்திருக்கு, காபி பொடி கலந்துருக்கு அப்படின்னா, இதுதான்மா வாழ்க்கை, நீ வந்து கல் மாதிரி இருந்த உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்ட உடனே அது மென்மையாக உருக்குலையக்கூடிய தன்மையில் மாறிடுச்சு, மென்மையாக இருந்து ஒரு திரவ நிலையில் இருந்த முட்டை வந்து கெட்டியாகி வலுவாயிடுச்சு, இந்த தண்ணியில் போட்ட காய்ப்பிடி தண்ணியோடு கலந்துருச்சு. இப்படி தான் பிரச்சனையும், நாம் எப்படி பிரச்சனையை அணுகிறோங்கிறது தான். நாம் வலுவாக இருந்து இந்த பிரச்சனையின் காரணமாக குளக்குழான்னு உருளைக்கிழங்கு போல் போகணுமா, முட்டையை போல் வலுவானமா, இல்லை பிரச்சனையில் கறந்து நம்மை நாமே இழந்தோமா காபி பொடி போல் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. என்ன சொல்கிறது கரெக்டு தானே, நாமும் பிரச்சனைகளை எப்படி அணுகிறோம் அப்படிங்கிற விதத்தில் வச்சு தான் நம்முடைய எதுவாக இருந்தாலும் தீர்மானிக்கப்படுகிறது. வலுவாக இருக்கும். வணக்கம்.